இப்போ நம்ம பேசிக்காக ஒரு வீடியோ வந்துட்டு எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா, நம்ம முதல் அதில் அந்த ஃபைலை வந்துட்டு உள்ளே இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணுறது பழைய ட்ரெடிஷ்னலான மெத்தட், ஃபைலில் போயிட்டு நம்ம இம்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இதோட ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஐ. நீங்கள் வந்துட்டு சில ஆப்ஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு அதோடைய ஷார்ட்கட்டும் இருக்கும். அந்த ஷார்ட்கட் தெரிஞ்சு வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லாட்டி வந்துட்டு கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா வந்துட்டு கண்ட்ரோல் ஐ ஃபார் இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். அப்படி இல்லாட்டி இன்னொரு ஷார்ட்கட் வந்துட்டு என்னென்னா, ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகும். இப்போ நான் வந்துட்டு இந்த பொன்னியின் செல்வன் ட்ரெய்லர் தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதை நான் டபுள் கிளிக் பண்ணனாலே போதும், அந்த விண்டோ இங்கே வந்துடும். இதில் ரெண்டு டைப்பான விண்டோஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, சோர்ஸ் விண்டோ, ப்ரோக்ராம் விண்டோ. ஜஸ்ட் இந்த சோர்ஸ் விண்டோங்கிறது வந்துட்டு என்னன்னா, நம்ம ப்ராஜெக்ட் பேனலில் நம்ம மேபி வந்துட்டு நிறைய டைப்பான கிளிப்ஸ் இருக்கலாம், நிறைய டைப்பான ஆடியோஸ் இருக்கலாம், ஃபோட்டோஸ் இருக்கலாம். இதை வந்துட்டு ப்ரீவியூ பண்ணி பார்க்குறது தான் வந்துட்டு என்னன்னா இந்த சோர்ஸ் விண்டோ. ப்ரோக்ராம் விண்டோங்கிறது நம்ம வந்துட்டு இங்கே எப்படி வந்துட்டு ப்ராஜெக்ட் பேனலோ அதே மாதிரி இங்கே இந்த டைம்லைன் பேனலில் நம்மளோட ஃபைலெல்லாம் எடுத்து போட்டு அதை நம்ம வந்துட்டு எடிட் பண்ணி அதில் மியூசிக் ஆட் பண்ணி எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணி ஃபைனலாக வந்துட்டு நம்ம ஒரு அவுட்புட் கொண்டு வரோம்ல, அதை நம்ம எங்கே ப்ரீவியூ பண்ணி பார்க்கலான்னா வந்துட்டு ப்ரோக்ராம் விண்டோவில் பார்க்கலாம். ஸோ சிங்கிள் ஃபைலை வந்துட்டு அன்எடிட்டபிள் ஃபைலை ப்ரீவியூ பண்ணி பார்க்குறதுக்கு வந்துட்டு சோர்ஸ் விண்டோவும், நம்மளோட ஃபைனல் அவுட்புட்டை ப்ரீவியூ பண்ணி பார்க்குறதுக்கு வந்துட்டு ப்ரோக்ராம் விண்டோவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இந்த நம்ம இம்போர்ட் பண்ண இந்த ஃபைலில் வந்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் மவுஸ் கர்சரை வச்சு லெஃப்ட்டு ரைட்டு கொண்டு வந்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம் இந்த வீடியோ வந்துட்டு ப்ளே ஆகும். இதே நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு சோர்ஸ் விண்டோவில் ஓப்பன் ஆகும். இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வந்துட்டு இதை வந்துட்டு இந்த ஹெட்டை வந்துட்டு என்ன பண்ணலாம்னா முன்னாடி பின்னாடி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் ட்ராக் பண்ணிங்க வச்சிங்கன்னா ஜஸ்ட் அவ்வளோதாங்க, நீங்கள் ட்ராக் பண்ணி வைக்கணும், வச்சிங்கன்னா டைம் லைனில் வந்துடும். இதுக்கு பேர் தாங்க பிளேஹெட். இந்த பிளேஹெட்டை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு சிடிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலான டேர்ம் வந்துட்டு சிடிஐ, கரண்ட் டைம் இண்டிகேட்டர். நம்ம பிளேஹெட் இல்லாட்டி ஒரு ஹேரோ ஹெட் என்னமோ நம்ம சொல்லிட்டு போகலாம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த கரண்ட் முன்னாடி பின்னாடி ப்ளே பண்ண வந்துட்டு என்னன்னா அது வந்துட்டு ப்ளே ஆகுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்கணும், நீங்கள் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுறப்ப இந்த ஒரு வீடியோ தான் வந்துச்சு, ஆனால் இதை ட்ராக் பண்ணி நம்ம டைம் லைனில் வைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா வந்துட்டு உங்களுக்கு அது ரெண்டு வீடியோவாக மாறிடுது. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு வீடியோ ஃபைலுங்க, ஒன்று ஆடியோ ஃபைல். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன காமிக்கணும்னா சீக்வன்ஸ். ஸோ சீக்வன்ஸ் தான் வந்துட்டு என்னன்னா நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட் வந்துட்டு நம்ம எந்த ஃப்ரேம்குள்ளே கொண்டு வரோம் அப்படிங்கிறத காமிக்கிறது. சீக்வன்ஸை நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட்டு இப்போ நம்ம வந்துட்டு பேசிக்கான டேர்ம்ஸ் மட்டும் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஃபிட்டு ஃபுல். ஸோ இதே தான் சோர்ஸில் என்ன இருக்கோ அதே தான் உங்களுக்கு வந்துட்டு ப்ரோக்ராம் விண்டோலையும் இருக்கும். ஃபிட் வந்துட்டு என்னன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ண அந்த ஃபைல் வந்துட்டு அது என்ன ரெசல்யூஷனில் வேணால் இருக்கலாம், அது வந்துட்டு நம்மளுடைய சீக்வன்ஸுக்கு ஃபிட் ஆகணும். நெக்ஸ்ட்டு ஃபுல். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் பவர் கம்மியான கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ நான் வந்துட்டு ஃபுல் ப்ரீவியூ வச்சுருக்கேன், இது வந்துட்டு ஒரு ஹெச்டி வீடியோ. சப்போஸ் இது நீங்கள் ப்ளே பண்ணுறப்போ உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ஹேங் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா வந்துட்டு இது நீங்கள் பாதியாக குறைச்சிக்கலாம், இல்லாட்டி அதுக்கு இலையும் வந்துட்டு நீங்கள் குவாட்டராக குறைச்சிக்கலாங்க. ஆனால் சிங்கிள் ஃபைல் சோர்ஸ் ஃபைல் நீங்கள் வந்துட்டு நார்மலாக 4K வீடியோவே ஒரு நார்மலான கம்ப்யூட்டரில் வந்துட்டு ரன் ஆகும். அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து அது பிரச்சனையே இங்கே இல்லை. நம்ம அவுட்புட் வந்துட்டு என்னன்னா நம்ம எந்த மாதிரி கம்ப்யூட்டர் வேணால் வச்சுட்டு நம்ம ஒரு பெஸ்ட்டான அவுட்புட்டை நம்ம எடுக்கலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் அதே ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஜஸ்ட் இப்போ பாருங்கள், இங்கே நான் வந்துட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு ப்ளே பண்ணுறேன். என் தந்தை என்னை சோழ நாட்டிற்காக வாழேந்தும்படி ஆணையிட்டார். அதேதான் பாருங்க, இங்கே நான் ஒருவரை அந்த விண்மீன் பலி கொள்ளும் என்றார். அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல நான் வந்துட்டு இந்த டைம் லைன் பேனல்ல கிளிக் பண்ணிட்டு ஸ்பேஸ் கொடுக்குறேன். பகை நாட்டை சூழ்ந்தது, கடல் கொந்தளித்தது. ஓகேவாங்க, இப்படிதான் நம்ம வந்துட்டு இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு ரெண்டாவது ஒரு வீடியோ எடிட் பண்ணுறேன். இதே விண்டோவை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பொன்னி நதி சாங்கை நான் வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறேன். இதையும் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வைக்கிறேங்க.
இதில் வச்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஆரோ ஹெட்டை கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு நீங்கள் இப்போ ப்ளே பண்ணீங்கன்னா ஓகேவா. இப்போது இந்த விண்டோவை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய கீபோர்டில் உள்ள மைனஸ் இல்லாட்டி வந்துட்டு ப்ளஸ் இதை நீங்கள் வந்துட்டு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா வந்துட்டு உங்களுக்கு இது ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். இது மூலமாக நம்ம இது பண்ணிக்கலாம். இல்லாட்டி இன்னொரு மெத்தட் வந்துட்டு என்னென்னா இதை வந்து ட்ராக் பண்ணுற மெத்தட். ஆனால் இது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான மெத்தடு. ஷார்ட்கட் வந்துட்டு என்னென்னா மைனஸ் ப்ளஸ் இந்த ரெண்டு கீ நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா வந்துட்டு இதை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு இதோடைய ஃப்ரண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா கோ டு இன். இது வந்து என்ன கோ டு அவுட். இதோட ஷார்ட்கட் வந்துட்டு ஷிஃப்ட் ஐ ஷிஃப்ட் ஓ. ஸோ நீங்கள் ஷிஃப்ட் ஐ கொடுத்தீங்கன்னா இந்த ஹெட் வந்துட்டு அந்த வீடியோட ஸ்டார்டிங் போயிடும். ஷிஃப்ட் ஓ கொடுத்தீங்கன்னா இந்த ஹெட் வந்துட்டு வீடியோவோடைய எண்டுக்கு போயிடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ இது வந்துட்டு டோட்டலாக எவ்வளோக்கு இருக்குன்னா 8 நிமிஷத்துக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு சைபருமே வந்துட்டு என்னென்னா எவ்வளோ மணி நேரம்னு காமிக்கும், எவ்வளோ நிமிஷம்னு காமிக்கும், எவ்வளோ செகண்டுன்னு காமிக்கும், அப்புறம் எவ்வளோ ஃப்ரேம்னு காமிக்கும். நம்ம வந்துட்டு 24 ஃப்ரேம், 25 ஃப்ரேம், 30 ஃப்ரேம் இதில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு நான் நீங்கள் சப்போஸ் 30 ஃப்ரேம் வச்சிங்கன்னா 16:29 அப்புறம் 16:30 அப்புறமேல என்ன என்ன வந்துட்டு 17 மாறிடும் ஓகேவா. ஸோ இதில் ஃப்ரேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது தான் மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இப்போ நான் இதில் கொடுக்குறேன், இதை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். 16:18 இருக்குது. நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ரேம் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுனா வந்துட்டு அடுத்தடுத்த ஃப்ரேமுக்கு வந்துட்டு இது மூவ் ஆகிட்டே இருக்கும். இது வந்துட்டு எண்டு டைம் இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா 13:14. ஸோ வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்துட்டு 23 அந்த ரேஞ்சில் தான் அந்த ஃப்ரேம் செட்டிங் இருக்குது. ஸோ 23 ஆட்டோமேட்டிக்காக தாண்டுறப்ப 35 செகண்ட் ஆகிருக்கு ஓகேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நம்ம ரெண்டு வீடியோ வந்துட்டு ஒன்றா வந்துட்டு எடிட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ நான் இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு ஜூம் இன் பண்ணுறேன். பண்ணிட்டு இதோடைய இந்த வீடியோவை நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு டெலிட் பண்ணுறேன். இந்த வீடியோ டெலிட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஜூம் இன் பண்ணுறேன். ஜூம் இன் பண்ணிவிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த கப்பல் வருதுல்ல ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு நான் என்ன பண்ணணும்னா கட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது செலெக்ஷன் டூல், இதுக்கு பேர் வந்துட்டு ரேசர் டூல் இல்லாட்டி வந்துட்டு கட் டூல் அப்படின்னு வச்சுக்கேன். இப்போதைக்கு இந்த ரெண்டு ஆப்ஷனை பற்றி பார்ப்போம். இதோட ஷார்ட்கட் வந்துட்டு சி. இந்த சி நீங்கள் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல கட் பண்ணணுமோ அந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா வந்துட்டு என்ன ஆயிடும் அது வந்துட்டு கட் ஆகிடும். சரி, அப்புறமேல என்ன பண்ணுறேன்னா இதை லைட்டாக மூவ் பண்ணுறேன். இப்போது இதில் இன்னும் அக்யூரேட்டாக மூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் வந்துட்டு ஃப்ரேம் தரலாம். ஸோ பாருங்கள் இந்த ஃப்ரேமுக்கு அப்புறம் இந்த இது வந்துடுது. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா சி கொடுத்துட்டு இந்த ஏரியாவை கட் பண்ணுறேன். இப்போது நெக்ஸ்ட்டு இந்த சி கமாண்ட்லேருந்து வெளியே போகிறதுக்கு ஒன்று இங்கே வந்து நான் இந்த செலெக்ஷன் டூலில் கொடுக்கணும் இல்லாட்டி ஷார்ட்கட் வி கொடுத்தேன்னா வந்துட்டு என்ன ஆகினா டக்குன்னு ஆகிடும். பாருங்கள் இதே நீங்கள் அதிகமாக ஒர்க் பண்ண என்ன ஆகுனா வந்துட்டு இந்த கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் அதிகமாக ஞாபகம் வச்சுக்க உங்களோட ஸ்பீடு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் எனக்கு இதுக்கு முன்னாடி உள்ள பாட்டு எனக்கு தேவை கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணேன் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு டெலீட். அதுக்கப்புறம் என்னென்னா இதை நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே பிடிச்சி ட்ராக் பண்ணி அதோட சென்டரில் தான் கிளிக் பண்ணுறேன். அதோடைய சென்டரில் கிளிக் பண்ணி அதை ட்ராக் பண்ணி என்ன பண்ணுறேன்னா இந்த எண்டுக்கு நான் வந்துட்டு கொண்டு வந்து வைக்கிறேன் ஓகேவா. இப்போ எனக்கு இதுவும் நான் தேவையில்லை, இதையும் நான் வந்துட்டு டெலீட் பண்ணிடுறேன். இப்போ ஓகேவா. ஸோ வந்துட்டு இந்த ஒரு சின்ன கிளிப்பை மட்டும் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஏரியாவில் நான் வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் இப்போது என்னுடைய நான் ரெண்டாவதாக இந்த வீடியோவை நான் இது பண்ணியிருக்கேன். இதில் பாருங்க இன்னும் கொஞ்சம் ரன் பண்ணிக்கிறேன். உங்கள் கார்த்தி ஓடி வர வரைக்கும் ரன் பண்ணிக்கிறேன்.
ஓகே. இப்போ நான் இதில் ஸ்டார்ட் பண்ணிட்டு இல்லை நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு இந்த ஏரியா வந்துட்டு மார்க் பண்ணுறேன். இது எப்படி மார்க் பண்ணுறேன்னா ஐ, இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு இந்த ஃப்ரேமில் நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்துட்டு மார்க் அவுட் பண்ணுறேன். இதோட ஷார்ட்கட் ஓ. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நல்லா கவனிங்க, இந்த ஃப்ரேமை நான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கிளிக் பண்ணி இங்கே வைக்கிறேன். ஸோ இதை பாருங்கள். ஸோ நான் வந்துட்டு அங்கே எந்த ஃப்ரேமை நான் வந்துட்டு மார்க்கின் மார்க் அவுட் பண்ணியிருக்கேனோ அந்த ஃப்ரேம் தான் எனக்கு இங்கே வரும். ஸோ நம்ம என்னென்னா சோர்ஸ் விண்டோவிலையும் நம்ம என்ன பண்ணிக்கலான்னா வந்துட்டு நமக்கு தேவையானதை அங்கேயே எடிட் பண்ணிவிட்டு, சாரி அங்கேயே நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ட்ராக் பண்ணி வைக்கலாம். இப்போ பாரு, பெண்கள் காணணுமே காத்த போல. இப்போ நான் இன்னொன்று சொல்லித்தரேன். இதுலேயே நீங்கள் என்ன பண்ணலன்னா வந்துட்டு இப்போது இந்த ஆப்ஷன் பாருங்கள், நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ட்ராக் வீடியோன்னு வருது, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராக் ஆடியோன்னு வருது. சப்போஸ் நீங்கள் இந்த சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு வீடியோ மட்டும்தான் எடுக்கணும்னா நீங்கள் ட்ராக் பண்ணி வீடியோ வச்சுக்கலாம். இல்லை எனக்கு ஆடியோ மட்டும்தான் எடுக்கணும்னா நம்ம ட்ராக் பண்ணி ஆடியோ வச்சுக்கலாம். இல்லை எனக்கு இந்த சோர்ஸ் தேவை, இல்லை எனக்கு வேறு ஒரு சோர்ஸ் தேவை அப்படின்னாலும் அதை நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்துட்டு நீங்கள் ஒரு வீடியோவிலே நீங்கள் வந்துட்டு மல்டிப்புள் இதை வந்துட்டு இந்த ஏரியாவிலே நீங்கள் சூஸ் பண்ணி அந்த கிளிப்பில் எதெல்லாம் தேவை எதெல்லாம் தேவை இல்லைன்னு சொல்லி பார்த்து நீங்கள் வச்சுக்கலாம். சரி, அப்புறமேல் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு இது வந்துட்டு என்னென்னா இப்போ இந்த வீடியோ வந்துட்டு வீடியோ ஆடியோ இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா ரெண்டுமே வந்துட்டு சேமாக இருக்குது. ஸோ நான் இந்த ரெண்டுத்தையுமே எடிட் பண்ணும் அப்படின்னா இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுன்னா அன்லிங்க் பண்ணணும். அன்லிங்க் பண்ணிங்கன்னா வீடியோ தனியாகிடும் ஆடியோ தனியாகிடும். சப்போஸ் நான் இந்த ஆடியோ வந்துட்டு டிலீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதையும் நான் அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு அன்லிங்க் பண்ணிவிட்டு இதோடைய வீடியோவை வந்துட்டு நான் டிலீட் பண்ணுறேன். ஸோ இப்போது இதை நான் வந்துட்டு இதில் இன்னும் இன்னொரு ஒரு ஆப்ஷன் சொல்லித்தரேன். இப்போது நம்ம வந்துட்டு என்னென்னா பழைய வீடியோவில் வந்துட்டு நம்ம டெலீட் தான் பண்ணோமே தவிர அதோடய டேட்டாஸை நம்ம வந்துட்டு இரேஸ் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மவுஸ் கர்சரை வந்துட்டு ஏதோ ஒரு எண்டில் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆடியோக்கு நான் கொண்டு போகிறேன், கொண்டு போயிட்டு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணனா நான் டெலீட் பண்ண அந்த ஏரியாவும் என்ன ஆகும்னா எனக்கு வரும். ஸோ அதே மாதிரி இந்த சைடு நீங்கள் எதை வேணால் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது என்னன்னா நமக்கு வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு மைன்யூட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு வந்துட்டு இது யூஸ் ஆகும். இப்போ நான் இந்த வீடியோ இங்கே ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன், அதே மாதிரி இதையும் வச்சுக்கிறேன், நான் இந்த ஆடியோ வந்துட்டு பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, என் தந்தை என்னை சோழ நாட்டிற்காக வாழேந்தும்படி ஆணை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் நம்ம கரெக்டாக இருக்குது. இந்த ஃப்ரேமில் நான் ஏன்னா ரெண்டுத்தையும் நான் அன்லிங்க் பண்ணுறதுனால ரெண்டும் தனித்தனியாக இது பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஜெயம் ரவி பேசுகிறார், பட் எந்த இடம்னு எனக்கு தெரியல. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வந்துட்டு இந்த ஏரியாவை வந்துட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எப்படி இந்த ஏரியாவை மட்டும் தனியாக ஜூம் பண்ணுறேன்னா வந்துட்டு ஒன்றும் இல்லைங்க, உங்களோட ஆல்ட்டை அதாவது கம்ப்யூட்டரில் உள்ள ஆல்ட் பட்டனை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஏரியா வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் மவுஸ் கர்சர் வச்சுட்டு நல்லா ஜூம் பண்ணிங்கன்னா வந்துட்டு அந்த இது ஓப்பன் ஆகும். ஜஸ்ட்டு நான் இதை நேரம் விட்டங்க வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த வேவோட ஸ்டார்டிங்கில் தான் வந்துட்டு ஜெயம் ரவி பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதே மாதிரி என்னோடய டூல் சி இங்கேயும் போய் எடுக்கலாம், அப்படி இல்லாட்டி ஷார்ட்கட் சி கொடுத்துட்டு இந்த ரெண்டு வீடியோவையும் நான் வந்துட்டு கட் பண்ணிக்கிறேங்க. ஸோ வந்துட்டு ஜஸ்ட் வி ரெண்டு வீடியோவையும் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், அதே மாதிரி இங்கேயும் டெலீட் பண்ணிட்டேன். இந்த ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு நம்மளுடைய சும்மா சின்னதாக ஒரு வீடியோ எடிட் பண்ணி பார்த்துட்டோம். இப்படி தாங்க இந்த டூல் வந்துட்டு ஒர்க் ஆகும். இதில் நம்ம என்ன பண்ணலான்னா வேறு ஒரு மியூசிக்கை கொண்டு வைக்கலாம், நம்ம இன்னும் இதில் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். இதுவே பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஒரு வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீடியோ வந்துட்டு என்னென்னா வந்துட்டு 2.5D அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு ஃபோட்டோ தான், ஆனால் அந்த ஃபோட்டோ வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அனிமேட் பண்ணுறாங்க. அதை தான் என்ன பண்ணணும்னா வந்துட்டு 2.5D அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம எல்லா எஃபெக்ட்ஸையுமே வந்துட்டு இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணலாம். சரி, நம்ம அடுத்தடுத்த ஃப்யூச்சரில் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு நம்ம வேறு என்னென்ன ஃப்யூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, நீங்களும் ஒரு வீடியோவை எடிட் பண்ணிட்டீங்க, இது மாதிரி நீங்களும் இந்த
வேற ஏதாவது ஒரு ட்ரெய்லர்ஸோ இல்லாட்டி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர்ஸோட இதை நீங்கள் ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய சாஃப்ட்வேரில் எடிட் பண்ணி பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நீங்கள் வந்துட்டு அதில் ஒர்க் பண்ணி பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுங்க. சரி, நம்ம உங்களை நான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.